வணக்கம் அண்ணா. வணக்கம. வணக்கம். கடைசி உலக போர் படத்துக்காக ப்ரொமோஷனில் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஃபேனாக என்கிட்ட இருந்து உங்களுக்காக ஒரு கவிதைனா, தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஆம்பளை என்று இன்று நேற்று நாளையும் தனி ஒருவனாய் அல்லாமல் அரண்மனை இரண்டில் கதக்களியாடி பல துருவங்களில் கத்தி சண்டை போட்டு கவன் என கண்முன் நின்று மீசையை முறுக்கி கலகலக்க வைத்து கிருஷ்ணார்ஜுன யுத்தத்தை இமைக்கானுடைகளாய் பார்க்க வைத்து வந்தா ராஜா வாத்தா வருவேன் என்று நட்பே துணையாய் கொண்டு வந்த எங்கள் மிஸ்டர் லோகலே கோமாளியாய் மாறியும் அதிரடி ஆக்ஷன் செய்து நான் சிரித்தால் மட்டும் இல்லாமல் ஏஏ எக்ஸ்பிரஸில் அனைவரையும் சிரிக்க வைத்து சிவகுமாரின் சபதமாய் அன்பும் அறிவும் இரு கண்களாய் கொண்ட ஏஜென்ட் வீரனைப் போல் ரசிகர்களின் இதய அரண்மனையில் அமர்ந்து சிரிக்கும் பிடி சாரே. வட்டி என்று தோல் தட்டி கடைசி உலக போர் வந்தாலும் தமிழின் மூச்சு என்று வாழும் எங்கள் ஆதி அண்ணாக்கு திரைப்படம் வெற்றி அடைய வாழ்த்து. ஆஹா, நன்றி நன்றி நன்றி. அரண்மனை, ரெண்டு அரண்மனை வருது, 2-1, 4-1. அதாவது அக்கௌண்ட் கரெக்டா வச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப நாள் கனவு, இது மாதிரி பெரிய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது. ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறப்ப ஒரு டீம் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது பில்ட் பண்ணி ஃபைனலாக நாங்களே எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ அந்த இடத்தோட முதல் ஸ்டெப்பு தான் இந்த கடைசி உலகப்போர். அதுதான் இது பாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட். அந்த ஃபஸ்ட்டு படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஹை பட்ஜெட் படமாக, ஒரு போஸ்ட் அப்போக்லிப்டோ அந்த மாதிரி ஒரு படமாக கொண்டு வந்தது வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ஒரு இந்த விஷன் இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த மாதிரி எடுக்கணும்னு. இது எப்படி எடுக்கணும்னு தான் தெரில. ஸோ எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்க போகிறோம்லாம் தெரில. ஸோ அதை எடுக்கணுங்கிற பொருள் வந்தோடனே இறங்கி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக பண்ணால் ரொம்ப பெருசாக பண்ணணுங்கிறது, சின்னதாக பண்ணுறது சேஃப்டி. பட் ஹிப்ஹாப் தமிழாக்கும் சேஃப்டிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதுனால வரப்பவும் எதுவும் எடுத்துகிட்டு வரல, போகிறப்பும் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு ஃபிலாசபி பேசலை. பட் இருந்தாலும் அதான் உண்மை. ஸோ அதனால் வந்து பண்ணுறதும் பண்ணுறோம், பெருசாக பண்ணிவிடுவோம் பண்ணுறோம். மேம், உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு அவங்க ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் பண்ண போகிறாங்க, அதில் நீங்கள் தான் ஹீரோயினாக ஆக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அவர் எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணார், ஃபுல் நரேஷனும் கொடுத்தாரா? யா, கைண்ட் ஆஃப் ஹீ நரேட்டட் த ஸ்டோரி. அண்ட் தென் லைக் எனக்கு அந்த ரோல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, என்னோட ரோல். அண்ட் ஸ்டோரி ஆல்சோ இட் வாஸ் வெரி நியூ அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. So, and he told, it's better, I mean, it'll be good if you do the role. So, படத்துல நிறைய இன்டென்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? எனக்கு ஃபைட்டா இல்ல, பட் இன்டென்ஸ் சீக்வென்சஸ் நிறைய ஆக்ஷன் இருக்கு, நிறைய ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் சொல்லறதா, ட்ரைலர்ல ஒரு கட்ல பார்த்தா நீங்க அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் பல பேரை உயிரோட எரிச்சிட்டு இருந்தார், அதை பார்க்கல நீங்க? அதுல விஜயனா நீங்க ட்ரெய்லர் ஈவெண்ட்ல வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க, பயங்கர எமோஷனலா ஆயிட்டாரு. எப்பயுமே நீங்க அந்த புது புது திறமையோ இல்ல ஒவ்வொரு ஆட்களையோ நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து புதுசு இல்லை எங்களுக்கு. பட் அவர் எப்படி உள்ள வந்தாரு படத்துல? ஒரு நாள் முதல் நாள் ஷூட்டிங்ல இப்படி குறுக்க இருக்க சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஸோ முதல் முதல்ல வந்து இந்த கேரக்டர் வந்து எழுதிட்டோம், ஆனா இது ஆள் எடுக்கல. ஒரு 1 month அந்த ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஸ்கவுட் பண்ணணும், ஆடிஷன் பண்ணணும்னு. அண்ட் வந்து எங்களுக்கு அது யாருக்குமே அந்த திருப்தியா வரல, அது ஒரு பயங்கர ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரும். ஸோ அந்த கேரக்டரை எப்படி புல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கும். மொதல் நாள் ஷூட், ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட்டிங், பூஜையெல்லாம் போட்டுட்டு அந்த வந்து கேமராலாம் வச்சுட்டு எல்லாம் ஆக்ஷன் சொல்கிறோம். திடீர்னு ஒருத்தரை பார்த்தேன், கோடைரக்டர்கிட்ட கேட்குறேன், அட்ஸன் இங்கே பாருங்கள், நம்ம எழுதி வச்சுருக்கோமே உயிரோடு அங்கே இருக்கார் பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிறேன், அவர் இப்படிலாம் ரவுண்ட் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் சொல்லிட்டோம், அவர் கூப்பிட்டேன் நான் அவரை, இங்கே வாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், இது வந்து காட்ஸ் கிரேஸ் தான், அதாவது அந்த இடத்துல வந்தது. அப்போ சாரை பார்க்குறேன், பார்த்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ரோல் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டேங்க. சடனாக சார் அப்படி திரும்புறாரு, ஒரு இவர் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் சேம் தான், டக்குன்னு பார்த்துட்டுருக்கலாம். உடனே அதில் பார்த்தோன்னே எனக்கு உள்ள அப்படி குஸ்பம் ஆகுது, என்னடா பார்க்குறாரு ஏதாவது இருக்கு. அப்போ டக்குன்னு இங்கே வாங்க அப்படின்னு பண்ண ஆட்டோமேட்டிக்கா
சாருக்கு அப்ரோச் எல்லாம் பயங்கரமா எனக்கு பிடிச்சிச்சு. அது மாதிரி சொல்லுவாங்க, விஜயன் வாங்க பாருங்க போங்க, எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் நல்லா. அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபியர் இருக்காது, நல்லா ஜாலியா நம்ம போயாச்சுன்னா என்ன நம்ம நினைக்கிறோம் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதான் அவ்வளவு சாப்பு, அந்த ரெண்டு செகண்ட்ல வந்து கண்டுபிடிச்சது பெரிய விஷயம். அப்போ இந்த ஆள் தான் இதுக்கு ஆக்டா இருப்பாரு அப்படின்னு தூக்குனது எனக்கு. படம் இப்ப 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 இன்னைக்கு இப்ப இருக்காரு, படம் நாளைக்கு வரும். அப்ப அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்கிரீன்ல தெரியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் அண்ட் படத்தை பயங்கர பீக்கான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு அவருக்கு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த ரோலை, எனக்கு பயங்கர ஹாப்பி. விஜயன் மாதிரி ஒரு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிருக்காரு, ரொம்ப வருஷமா ஜூனியர் ஆர்டிஸ்டா நிறைய படங்கள்லாம் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னுடைய படத்துல அவர் அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணது உண்மை தெரியாது, என்ன ஃப்ரெஷ்ஷா தான் பாக்கறேன். ஜெயிலர்ல பண்ணியிருந்தேன், பண்ணிட்டு அதுக்கு ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டா பண்ணிட்டு நான் வந்தேன்னா அந்த ரேஞ்சு. அப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் இருந்தாங்க, சரி நல்ல ரோல் நான் இங்க வந்துட்டேன். வந்து பார்த்தா க்ரௌட்ல போற மாதிரி சீன், எனக்கு டக்குன்னு சொன்னேன் இருந்தாலும் நம்ம வந்தாச்சு ஏதாவது பண்ணோம். அந்த டைம்ல நான் அவர் ட்ரை பண்றேன், சரி சார்ட்ட எப்படியாவது அப்ரோச் பண்ணிடலாம் எப்படி பார்த்துட்டீங்கிற சார் சடமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த கனெக்ஷன் தான் சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனால் அடுத்த படத்தில் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக எங்கே பார்த்தாலும் யூடியூப் கமெண்ட்ஸ்லேருந்து முதற்கொண்டு விஎஃப்எக்ஸ் வெறியாக இருக்குது, நம்ம பசங்க பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ் வந்து நீங்களும் உங்கள் டீமே பண்ணது வந்துட்டு அது இன்னமும் பூஸ்டாக இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் பற்றி ஜீவா தான் அந்த விஎஃப்எக்ஸ் டிரெக்டர் ஸோ படத்துக்கு. அண்டு ரொம்ப வருஷம் நாங்கள் ஒன்றாவே இருக்கிறதுனால இப்போ ஈஸியாகவும் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இந்த படத்தில். அண்டு விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் போஸ்டில் பண்ண போகிறீங்களோ அதை விட இம்பார்ட்டன்ட் ப்ரீயில் அதுக்காக ஒர்க் பண்ணுறது, ரீப்ரொடக்ஷனாகவே ஒர்க் பண்ணுறது. அதை நாங்கள் சேர்ந்தே சுற்றிக்கிட்டு இருக்கிறனால எல்லா சீக்வன்சஸும் முதலே பிளான் பண்ணி, பட் இதை பில்ட் பண்ணோம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ஒரு பெரிய டீமை க்ரியேட் பண்ணி, அண்ட் அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கிறப்ப அங்கேருந்து ஒர்க் பண்ணி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு விஷன் தான் அது விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த படம் வந்து விஎஃப்எக்ஸ் எந்த அளவுக்கோ அதோட அதே அளவுக்கு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, பாம் பிளாஸ்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும் பொழுது அது ரெண்டு பேரும் ஒன்றாவே அப்படியே எல்லா நாளும் அப்படியே செட்லேருந்து அப்படி அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஃப்ரேமில் அது தெரிஞ்சிடும். சீனியர் ஆக்டர்ஸும் இருக்காங்க, அதே சமயம் அந்த மாதிரியும் இப்போ ஸ்டார்ட் இப்போ முன்னாடி வந்தவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணீங்க அப்படிங்கிற, அதுதான் ஒரு டைரக்டர் டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் என்னன்னா ஒரு சீனில் அந்த ஆர்டிஸ்ட் டைனமிக்ஸை அழகாக செட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து இவருக்கும் ஷாராக்கும் ஒரு சீன் வரும். ஸோ அந்த ஷாரா சீனில் அவர் நட்டி சாருக்கும் இவருக்கும் ஒரு இது இருக்கும், அழகம் பெருமாள் சார் கூட ஒரு இது போகும். அவர் அவர் டென்ஷன் ஆகணும் அழகம் பெருமாள் சாரை பார்த்து. பட் அழகம் பெருமாள் சாரே கொஞ்சம் இப்போ நடிக்கிறப்ப டெரராக நடிப்பார், ஒரு பயங்கரமாக ஆக்டிங் அந்த ஜோன்குள்ளே போயிட்டார்னா அவர் அவரோட இதில் இருக்க மாட்டார், அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிப்பார். ஸோ அப்போ டக்குன்னு ரீடேக் ஏதோ ஆச்சுன்னா அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ அவருக்கு நம்ம வந்து நம்ம தான் அந்த மீடியேட்டர் ஜாபை நம்ம தான் பார்க்கணும். பட் வந்து போக போக இப்போ எனக்கு தெரிஞ்ச விஜயன்லாம் அடுத்த படம்லாம் கூலாக நடிச்சிருவார். ஏன்னா அவருக்கு ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது, சக்ஸஸ் வந்து சக்ஸஸை பார்த்து ஓ என்னால் முடியும்னு அவருக்கு நம்பிக்கை வந்து இதெல்லாம் சேரும் பொழுது அவர் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அந்த இன்னிபிஷன்லாம் போயிடும். அதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்போ அவர் வந்து உட்காந்தாலே நான் நடிச்சிருவேன் ரெடிங்கிற ஒரு இது வரும். இதில் வந்து கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது ஒரு ஒரு சீனில் வந்து கட்டை தலையில் உடைச்சோம். எனக்கு வந்து அவர் கொஞ்சம் இப்படி கூட ஷேக் ஆகக்கூடாது நீங்கள், ஆனால் கண்டிப்பாக ஹியூமன் பாடி ஆகும் அது. நீங்கள் ஒரு கட்டையை தூக்கி அது வந்து டம்மி வுட்டு தானாலும் நல்லா உழும் டொம்முன்னு உழும். ஸோ வந்து அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தலையில் வர அடிக்கிறோம். ஸோ அப்படி அடிக்கும் பொழுது நீங்கள் ஆனால் ஷேக் மட்டும் ஆகக்கூடாது. ஸோ இப்போ அவரை நம்ம என்கரேஜ் பண்ணி ஒன்று பண்ணி ஒரு ஒரு ரிலாக்ஸ் பண்ண வச்சு மாஸ்டர்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா மாஸ்டர் டென்ஷன் ஆவார், எங்கே நவுறாதீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறாருன்னா நம்ம இப்போ மாஸ்டர் இவரையும் ஒன்றா உட்கார வச்சுருவோம். மாஸ்டர் ஏன் மாஸ்டர் அவர் அவருனால இது முடியல. இப்போ மாஸ்டர் என்ன பண்ணுறோம், அவர் பொறுப்பாக அவர் எடுத்துப்பார் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்படின்னு. அந்த ஒரு சீன்லாம் வந்து பயங்கர கலக்கலாக பண்ணிட்டார். அது வந்து ஒரு ஒரு அங்கே முடித்தோடனே ஒரு காமெடி பண்ணோம். ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொன்னாங்க அப்படின்னா ரைட்டாக சரி சார் ஓகே பார்த்துக்கலாம். அதாவது நல்லா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கும் கனெக்ட் ஆகுது, டக்குன்னு அப்சர்வ் பண்ண வேண்டிய இதுவும் வருது. அந்த வேஃப் எப்படி சொல்கிறது, அவர் நம்மளை அந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சில டீச்சிங் சில மெத்தட்கள் தெரியுங்களா, சிலவங்க சொல்கிறது புரியவே செய்யாது, சிலவங்க சொல்ல டக்குன்னு புரிஞ்சிடும். அதே மாதிரி சார் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு கொஞ்சம் புரியுது, அப்போ நம்மளும் கொஞ்சம்
அதுக்கேற்ற மாதிரி டேரக்டரா பல படத்துல நீங்க ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னா, இப்போ ஆக்டர்ஸும் இந்த மாதிரி காமான டேரக்டர்னு சொல்லும் போதே அதுவே பயங்கரமான ஒரு விக்டரி தானா? அதே மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, நாசர் சார் அப்புறம் நட்டி சார் அவங்கலாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கதை கேட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா என்ன சொன்னாங்க? கதை பயங்கரமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து அதே தான், எல்லாரும் அதே தான் சொன்னாங்க, கதை எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. பட் இது எப்படி எடுப்பீங்க, இது எடுக்கவே முடியாது, நீங்கள் வார்லாம் எப்படி எடுக்க முடியும், இதுதான் எல்லாரோட கேள்வியாகவும் இருந்துச்சு. அது நியாயமான கேள்வி, ஏன்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற படங்களும் என்னுடைய சைஸ் ஆஃப் படங்களும் இந்த படத்தோட சைஸ் வந்து நான் மொத்தமாக எல்லா படம் சேர்த்து வச்சா இந்த படத்தோட சைஸ் அவ்வளோ பெரிய படங்கிறப்ப எப்படி அவ்வளோ பெரிய படம் எப்படி எடுக்க முடியும், அதுவும் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ண போகிறேங்கிறீங்க, இது எப்படி எடுப்பீங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும். ஸோ அது இருந்துச்சு. ஆனால் கதையாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இதை விட அவங்களுக்கு யாருக்குமே மனசு இல்லை. ஸோ அந்த ஒரு கேட்ச் ஒன்று நங்குற மாதிரி போட்டுட்டனால இப்போ இவங்களுக்கு இருந்த டவுட்டை கிளியர் பண்ணால் போதும். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இதெல்லாம் ஓகே, இஸ் வார் எல்லாம் இருக்குது, எப்படி இது, ஹவு வில் யூ ஷோ அவுட் ஆன் ஸ்க்ரீனுங்கிறப்ப எடுத்துட்டோம் போய் ஒரு படத்தோட 20% ஷூட்டை முடிச்சு ரெடியாக வச்சுருந்தோம், அதை வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு காட்டினோன்னே, ஓ இப்படி இருக்குமான்னு நட்டி சார்லாம் அதில் கம்ப்ளீட்டாக அவர் வந்து இது நான் எப்படி எடுப்பீங்கன்னே நான் பார்க்கணும், நான் கூட இருக்கேன், நான் இதை பார்க்கணும், இந்த ப்ராசஸ் பார்க்கணும், அந்தளவு எக்ஸைட் ஆகிட்டார் அது. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. டுவர்ட்ஸ் எண்டு வந்து எல்லாரும் எக்ஸைட் ஆகி இறங்கிட்டாங்க, ஃபுல் அவுட் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, இவங்க பார்த்துட்டாங்க. அது நான் ஐ வென் ஐ ஹர்ட் த ஸ்டோரி ஐ ஹேட் விஷுவலைஸ் சம்திங், பட் அதோட லைக் மல்டிபிள் டைம்ஸ் சூப்பராக இருக்குது ஃபிலிம், அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது ஃபிலிம். அண்ட் இது not because we have acted in it, but it's really it'll be a very different film and it'll be a very good theatrical experience. ana first video varumbodhe bts video la varumbodhe namak adu mela or interest bayangaramana interest vandu social media la bayangama pochuna ipo adutha adutha actors la neenga idu varaikkum paakala padama irukum appdi solumbodhu innum bayangama vachu ipo ma'am vandu na bayangara 10x time la irukum abindra maari solumbodhu eager ah wait pandrom eppa naalikagum abindra maari oru feel. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ராப் தமிழ் பாப்ல கொஞ்சம் ஆர்&பிலாம் கலந்து பழைய டைம்ல பண்ண மாதிரி ஒரு ராப் பண்ணனால மேபி எல்லாருக்கும் பிடிச்சது. ரொம்ப நாளா பட்னியே வாடிக்கிட்டு இருந்த சிங்கத்துக்கு வந்துட்டு, அதை ரசிகர்களுக்கு வந்துட்டு பயங்கரமான தீம் போடுற மாதிரி அந்த சாங்ஸ், அது ப்ரொமோஷனல் சாங் தான், பட் ஆனா அதுக்கு பயங்கரமான ஒரு இது வந்து படமும் அந்த ஃபீல்ல இருக்கும். ரொம்ப நாள் நான் வந்து என்னோட இது இல்லாம ஃபேமிலி படங்கள் அந்த மாதிரி வேற வேற ஆடியன்ஸை கேட்டர் பண்ணிட்டு திரும்ப இப்ப இது என்னோட இப்பாப் தமிழான ஒரு ஜானர் இருக்கும் இல்லையா, இப்போ மீசை முறுக்குன்னா ஒரு ஃபார்மேட்டே இருக்காது படத்துக்கு, ஒரு லைஃப் அப்படி 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 இப்படி போவாங்க வந்து திடீர்னு பார்த்தா ஒரு முடியும், ஆனா அந்த படத்துல இருந்து மெசேஜ் இருக்கும், எமோஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படம் இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இது ஏதோ ஒரு ஜேர்னி மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் நீங்கள் வெளியில் வரப்போ உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்பும். ஆனால் இதில் நீங்கள் ஜுவாலஜிஸ்டாக நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதுவும் இல்லாமல் அதில் டைகர் கூட சீக்வன்ஸ்லாம் வருது, உங்களோட கேரக்டர் பற்றி ஏதாவது சொல்லுவோம்? இல்லை ஜுவாலஜிஸ்ட் கிடையாது நாங்கள், அது வந்து ஒரு 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 ஆர்ம்டு மார்ஷல் அந்த மாதிரி ஒரு ஒரு யுனைடட் நேஷன்ஸோட என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு ஆர்ம்டு மார்ஷலாக. ஆமாம், ஸோ அவன் வந்து அவனுடைய இதெல்லாம் விட்டுட்டு காட்டிலிருந்து இப்போ நார்மலாக நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ அவனோட வாழ்க்கை என்ன நடந்துகிட்ருக்கு, அப்புறம் ஒரு சிஎம்மோட பொண்ணு அவங்க வாழ்க்கை, சிஎம் வாழ்க்கை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்கார் அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது. ஆமாம், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறப்ப ஒரு போர் நடக்கும்பொழுது என்ன ஆகுங்கிறது தான் படம். ஸோ இதில் ஹீரோ வில்லன் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே கேரக்டர்ஸ். இது நான் ஹீரோ கிடையாது படத்தில், எல்லாருமே கேரக்டர்ஸ் இந்த படத்தில். ஸோ அதுதான் இந்த படத்தோட டிஃப்ரென்ஸாகவே இருக்கும். மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும், அதில் ஒன் ஆஃப் த லேயர் நீங்கள் அப்படி தான் இருக்கும், மல்டிபிள் கேரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த கேரக்டர் நானாக இருப்பேன். ஆனால் எப்பவுமே நீங்கள் உங்கள் இவ்வளோ ஃபிலிமோகிராஃபியில் வந்துட்டு ஒரு ஃபுல் பேக்டு என்டர்டைன்மெண்ட் படமாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், மெசேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஃபன் பயங்கரமாக இருக்கும். பட் நாங்கள் எந்த வீடியோலையும் இன்னும் ஃபன் எதிர்பார்க்கவே இல்லை, தியேட்டரில் ஃபன் பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் இன்னும் அதை எங்கேயும் ரிவீல் பண்ணலை, தேட்டருக்குள்ளே பார்க்கும்பொழுது படம் கம்ப்ளீட்டாக பயங்கர ஃபன்னாக இருக்கக்கூடிய ரொம்ப இன்டென்ஸான படம், ரொம்ப இன்டென்ஸான படம், பயங்கர த்ரில்லராக சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் வைப்பில் போகும், எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் எவ்ரி 15 minutes ஒரு ஸ்மைலோடு அங்கங்கே சில கேரக்டர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் எந்தளவுக்கு முக்கியம்? அதான், ஒரு படம் வந்திருக்கான்னு தெரிய ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம், படம் எடுத்துருவோம் பட் வந்து பார்க்கணும் இல்லையா.
ஸோ அதை பார்க்க வைக்கணும்னா ப்ரமோட் பண்ணாதானே அது. ஸோ படம் எடுக்க ஃபிலிம் மேக்கிங் எப்படியோ ஒரு பொருள் தான் படம். எப்படி ஒரு ப்ராடக்ட் செய்கிறீங்க, மேனுஃபேக்சரிங் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், மார்க்கெட்டிங் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு ஒரு பொருளுக்கு இருக்குது இல்லையா. படத்தோட மார்க்கெட்டிங்கிறது இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் தான். ஸோ இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எவ்ரி மூவி. நம்ம எடுத்த படத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுறது மிக மிக அவசியம். அது நீங்கள் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன சோசியல் மீடியாவில் சொல்கிறதுனால தானே இதே கேள்வி, அந்த ப்ரொமோஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்ததாக சுந்தர் சி சார், அவர் வந்துட்டு நீங்கள் சொல்கிறனா என்ன தலைனா என்னன்னு கேட்டிருந்தீங்களா, இந்த மாதிரி இப்போது அவர் உங்களை பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்குறாரு. அவர் பார்த்த இதில் என்ன படம் இப்போ இப்போ ரீசெண்டாக பேசினப்ப என்னடா எல்லாம் செட் ஆகிடுச்சா, ஓகே சூப்பர், நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஆல் தி பெஸ்ட்டாக தம்பினார். அது மாதிரியாவது அப்பப்போ கூப்பிடுவார், எப்பாச்சும் ரொம்ப ரேர் தான். அவரே நான் பெருசாக போய் தொந்தரவு பண்ண மாட்டேன், அவர் ரொம்ப ரேரு. பட் பேசுகிறப்ப என்ன எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிப்பார். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் திடீர்னு இது மாதிரி எதாவது பண்ணுவோம், பயங்கர பீக்கில் போயிட்டுருப்போம், திடீர்னு படிக்க போயிடுவோம், பீக்கில் போயிட்டுருப்போம், திடீர்னு ஏதாவது டாக்குமெண்ட்ரி வீடியோ எடுக்க போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணுவோம். ஸோ அப்பப்போ அவர் எங்களுக்கு ஒரு செக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பார், இவங்க போயிட்டுருக்கா எல்லாம் கரெக்டாக பண்ணுறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் ஒரு நான் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்கிறேன், அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட டிக்ஷனரியில் இருக்க ஒரு மீனிங் அது மட்டும் சொல்லுங்க. அன்பு. ஏன் டிக்ஷனரியில் அதே மீனிங் தானே இருக்கும். ஆனால் அப்படி இல்லைண்ணா, நீங்கள் ஒரு ஆதியாக நீங்கள் என்ன அன்புனா என்ன, இப்போ அம்மான்னு சொல்லலாம், இல்லை நட்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. வடசென்னையில வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இட்ஸ் ஆதி அண்ட் ஜீவா ஃப்ரம் கோவை சிட்டி அந்த லைன் இருக்குல்லண்ணா, அந்த லைனை கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆகி பயங்கரமாக ஒன் டே சாங்ஸ் வில் மேக் ஹிஸ்டரின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. பயங்கரமாக ஹிஸ்ட்ரி பண்ணிருக்கு, வேர்ல்ட் டூர்லாம் போயிட்டு பயங்கரமாக பண்ணிருக்கீங்க அந்த டே. ஆனால் நிச்சயமாக இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, இப்படி ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படின்றனால தான் அந்த ஒன் டே வில் மேக் ஹிஸ்டரின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த அந்த ஒரு ட்ராவல் தான், அந்த ட்ராவல் பற்றி சொல்லுவாங்க. ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான், ஜாலியாக இருந்துச்சு. வந்துட்டே இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய தூரம் இருக்குது எங்களுக்கு, இன்னும் நிறைய கனவுகள் இருக்குது. கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டே வரோம். வர பயணத்தில் இன்றைக்கி ஆதி அண்ட் ஜீவா இருந்துச்சு, இன்றைக்கி ஆதி ஜீவா அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதர்ஸாக இருக்குது. ஸோ இன்னும் வளர்ந்து மேலே போய்கிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பேர் சேர்த்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிற ஆசையில் போய்கிட்டே இருக்கோம். நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேள்வியை ஒரு பெருசாக நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு ஃபார்மில் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் ஆனால் நீங்கள் என்னை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரே வரல, அவ்வளோதான் தம்பி அப்படின்னு முடிச்சிருங்க. இதே மாதிரி தான் எப்பயுமே செட்டிலையும் இருப்பாரா சார்? எஸ், அதுதான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கப்புறம் டிரெக்ஷன், ஆக்டிங், அப்புறம் நிறையா ஆக்டர்ஸ். ஸோ யூ ஹேவ் டு ஹேண்டில் ஆல் ஆஃப் தெம் அட் த சேம் டைம். இந்த மணி ப்ரெஷர் இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கும், டெக்னிக்கல் பார்ட்ஸ் தேர் எவ்ரி திங். பட் எல்லாமே வந்து அந்த ஒரு ப்ரெஷர் வந்து லைக் நோ ஒன் ஹஸ் ஃபெல் தட் நன் ஆஃப் இட் இஸ் நாட் ரீத் மீன் தே டோன்ட் யூனோ மேக் யூ ஃபீல் தட். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் என் இன் லைக் வி நெவர் ஃபெல்ட் எனி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அது வந்து தட் இஸ் கிரேட் ஸ்கில் ஐ ஃபீல். மேம் சொன்ன மாதிரி சிங்கம் புலி சார் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு டைமும் கேரவன் போயிட்டான்னா எல்லாம் ஓகேவானா, எல்லாம் ஓகேவா, அதே மாதிரி கேட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும், சிங்கம் புலி என்ன மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்பேன், விஜயன் வரைக்கும் கேட்டுப்பேன், விஜயன் வரைக்கும் செக் பண்ணுவேன். ஏன்னா இவங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் எனக்கு சீன் நல்லா வரும். ஸோ அது வந்து என்னதான் பொதுநலம் எல்லாம் இருக்காலும் அதில் ஒரு மிகப்பெரிய சுயநலமும் இருக்குது. என்னென்னா இவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஆக்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ செக் பண்ணிப்பான். இப்போ விஜயன்லாம் வந்து ஃபைட்டுக்கு முன்னாடி நான் பர்சனலாக செக் பண்ணுவேன், அந்த கட்டையில் அடிக்க போகிறாங்கன்னா அந்த கட்டையை நான் செக் பண்ணி பார்ப்பேன். எனக்கு அது ஒரு டைம் நான் கையில் அடித்து பார்ப்பேன், ஓகே, அப்போ போய் சொல்லுவேன், விஜயன் இது வலிக்குது அப்படிமா, பரவாயில்ல சார் நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதெல்லாம் தெளிவாக இருப்பேன். அப்புறம் ஃபைட்லலாம் வந்து ஒரு ஃபைட் வரும், ஒரு இதை தாண்டி குதிச்செல்லாம் ஓடி வருவார், அங்கெல்லாம் வந்து இதை தாண்டிடுவீங்களா, நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன், ஏன் விஜயன் என் ஹைட்டுக்கு இது குதிக்க முடியல விஜயன், பரவாயில்ல சார் நான் தாண்டிடுவேன் சார் அப்படின்னா, அவர் என் ஹைட்டுக்கு நான் தாண்டி வந்துடுவேன் சார்னு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பண்ணலாம்.
ஸோ அது அது நம்ம எந்த அளவுக்கு அவங்கள பயங்கர கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக வச்சுக்கிறோன்னா, இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஃபைட்டு பாம்பு வெடிச்சு ஓடும், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பாம்புலாம் போய் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் காட்டுறேன், இங்கேருந்து நீங்கள் இந்த வழியாக தான் ஓடணும், இப்படி ஓடும், இங்கே ஓடின்னு தெளிவாக அவங்களுக்கு இது பண்ணி காட்டிட்டு இப்படி தான் இருக்கும் இந்த இது, ஸோ கரெக்டாக ஓடிடுவீங்களா, இதெல்லாம் செக் பண்ணி அவங்கள பயங்கர கம்ஃபர்டபுளாக வச்சுட்டோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சீன் சூப்பராக வந்துடும். ஸோ அண்ட் அது போக அந்த பேசிக் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப அவசியம். சில நேரங்களில் நம்ம வந்து அது ஒரு மாதிரி, நம்ம வந்து நம்ம ப்ரொடியூசர் நம்ம இது பண்ணுறோம், அவங்க வந்து நமக்கு வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி வேலை செய்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப அது ஹிப்ஹாப் தமிழோட ப்ரைமரி மோட்டிவ், செட்டில் மட்டும் இல்லை ஆஃபீஸ்லேயும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்டர்ஸ்லாம் வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொன்னீங்க, பட் ஆனால் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்காம அம்மாவை போட்டு அந்த மாதிரிலாம் அது அது வந்து ரொம்ப வெயில், எனக்கு ஷெடியூல் இது இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு தெரில, எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தது தெரில, நான் அடுத்த நாள் ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டேன், என்னப்பா கையெல்லாம் ஏதோ இது வருதுன்னா தெரில, நான் ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னு நான் வந்து பக்கா எனர்ஜியில் இருக்கேன், எனக்கு தெரில சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சுன்னே தெரில. அப்புறம் சிங்கப்பூர் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார், அழகம்பெருமாள் சாரும் வந்து அன்றைக்கி அவர் கிளம்புறாரு, அவர் ஷெடியூல் முடிஞ்சு அடுத்து புளி என்ன குமரவேல் சார் நட்டி சாருக்கெலாம் இருக்க ஷெடியூலு, அடுத்து ஒரு அஞ்சு நாள் போகுது அழகம்பெருமாள் சார் ஊர்லேருந்து வரப்போகிறாரு. ஸோ இவ்வளோ இவ்வளோ பேரோட டேட்ஸ் இருக்குது, முனிஷ்காந்த் அண்ணன் இருக்கார், இவ்வளோ டேட்ஸ் அப்போ நம்ம வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. நான் ஏதோ நமக்கு என்னன்னு தெரில, சிக்கன் பாக்ஸ் தான் ஃபீவர் வரும் டவுன் ஆகும் இதெல்லாம் இருக்குது, ஃபீவர்லாம் இருந்துச்சு சரி ஓகே டன்னு, நம்ம ஓகே பாடி பாட்டுக்கு ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்படி போயிட்டு இருந்தேன், அப்புறம் அண்ணன் வந்து சிங்கம்புலி அண்ணன் தான் பிடிச்சார், இது பார்த்தா இது அலர்ஜி மாதிரிலாம் இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி என்னன்னு பாருங்கள் பாருங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, அப்புறம் நான் வந்து இப்படிலாம் நானும் ஜீவா என்னோட கோ டைரக்டர் முன் பேரும் சும்மா ஈவினிங்காக போய் சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்களும் இருந்தீங்களா அந்த ஷெடியூலில், சும்மா அப்படியே போயிட்டு ஈவினிங் வந்து சொல்கிறேன் சிக்கன் பாக்ஸுங்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து புளி அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாரு, எத்தனை பேருக்கு என்ன டேட்டு, நான் ஒவ்வொருத்தருட்டையும் நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு. அப்புறம் ஓகே ரைட்டு, நான் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகிடுச்சு, நான் ஏதோ இந்த ஃபுல் மணல் மண்ணுலாம் சுற்றிட்டு இருந்தோமா, நான் ஏதோ ரேஷ் மாதிரி ஏதோ வருதுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஊருக்கு போய் இறங்கினக்கப்புறம் அங்கேருந்தப்போ பெருசாக ஒன்றும் தெரில, இறங்கினா அது காலி பண்ணிச்சு ஒரு மாதம் காலி, அப்புறம் திரும்ப வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் சிங்கம்புலி சார் அப்புறம் நாசர் சார் நட்டி சார் இவங்க மூணு பேத்தோட கேரக்டர்ஸ் பற்றி படத்தில், அது வந்து எல்லாமே படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் கேரக்டர்ஸ் பற்றி. இப்போ அனகா பற்றி கொஞ்சம் சொல்லிட்டேன், விஜயன் பற்றி, விஜயனோட கேரக்டர் என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் அதையும் படத்தில் தான் பார்க்கணும், விஜயன் என்னென்னலாம் பண்ணாருங்கிறத சொல்லிட்டேன். கொடூரமான வில்லன் மட்டும் கன்ஃபார்ம் தெரியுங்க, கொடூரமான வில்லன் வந்து கொடூரமானவர் வில்லன் ஓகே, பட் அதுக்கு மேலே இன்னும் நிறைய லேயர் இருக்குது அவருக்கு, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே தான் நீங்கள் பார்த்தாகணும். ஆனால் நட்டி சார் வந்து கிங் மேக்கர், நட்டி சார் தான் படத்தோட லீடு, படம் வந்து நட்டி சார் இது தான், ஸோ வந்து நான் டைரக்டர், ஸோ நட்டி சார் தான் படத்தோட லீடாக இருக்கும். ஸோ இது ஒரு ஹிப்ஹாப் தமிழா படம், ஆக்டர் ஹிப்ஹாப் தமிழாவாக பார்க்காதீங்க, டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாவாக பண்ணுங்க. ஆமாம், அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க, லைக் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி, ஆனால் எல்லா கேரக்டரும் இருந்தால் தான் இந்த படம் ஆகும், அந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். பொதுவாகவே இப்போ நீங்கள் என்னோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங்காக தான் மியூசியம் ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஸோ அது இருக்கும் அந்த படத்தில், எல்லா கேரக்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு. இப்போ சிங்கம்புலி சார் வந்து பெருமான்ற கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுவும் அவ்வளோ அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பார், ட்ரெய்லர் ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பார், அவருக்குன்னு தனியாக காமெடி செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு. அது மாதிரி எதுவுமே கிடையாது படத்தில் வந்து, யாருக்குமே தனியாக எதுவுமே கிடையாது, எனக்கே எதுவுமே கிடையாது, நான் எனக்கே நட்டி சாரோட ஸ்க்ரீன் டைம் கம்மி, ஸோ வந்து கதைக்கு என்னவோ அதுதான் இந்த படத்துக்கு. கடைசி உலக போர் பார்ட் 2 எதிர்பார்க்கலாமா? கடைசி உலக போர் கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒரு ஆஃப்டர் கிரெடிட் சீன் வரும், அதை பாருங்க, போஸ்ட் கிரெடிட் சீன் பாருங்க, அதுதான் வந்து இப்போ ஒரு போர் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியணும்ல, அது எப்படி நடக்கும், இப்போ உண்மையிலே அது நடக்குமா, இந்த மாதிரி டவுட்டுகள் இருக்கும் பொழுது நீங்கள் போஸ்ட் கிரெடிட் சீனையும் பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கான பதில் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த படத்தை வந்துட்டு 10 கூட்ட தான் ஓவர்சீஸ் எல்லாமே பண்றாங்க, வேல்வேகமும் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க சார் வருண் சார் படம் எப்போ பார்த்தாரு, என்ன சொன்னாரு? அவர் வந்து ஆக்சுவலா ஓவர்சீஸ்க்காக தான் வந்தாரு, அவர் படம் வாங்குற மூட்ல வரல, பட் அவர் படத்தை பார்த்த உடனே இதை நானே பண்றேன், வேர்ல்டு வைட் நானே ரிலீஸ் பண்றேன்னு அவர் அவ்வளோ ஆக்சுவலாக நாங்கள் நம்புவோம் இல்லையா படத்தை, எங்களை விட டபுள் மடங்கு நம்புறாரு அவர். ஸோ அதனால வந்து அவர் வந்து நான் இந்த படத்தை நான் தான் வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணுவேன், அவர் வந்து ஒரு அவ்வளோ நம்பிக்கையோட இறங்கி பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இந்த படம் கண்டிப்பாக ஓடணும், இந்த படம் ஒரு எஃபர்ட்டு. அப்புறம் நான் கேட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு, எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒதுக்கிடுவோம், இந்த படம் வந்து
ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படம் வந்து தேட்டரில் பார்த்தாலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவே இது வந்து இந்த படத்தில் இருக்குது. அது போக இது நல்லா இருக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கிறதுலாம் அடுத்து தான் வருது. இந்த படம் எக்ஸ்பீரியன்ஸாகவே ஒர்க் ஆகிடும் அப்படின்னாரு. ஓகே, அது பயங்கரமாக நம்புகிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கர எனக்கும் பயங்கர ஹாப்பி. அண்டு இப்போ சூப்பர் ரிலீஸ் வேர்ல்டு வைடு வந்து எல்லா இடத்துலையும் பெரிய ரிலீஸ் படம். ஸோ வந்து நானும் எக்ஸைட்டடாக வாட்ச் பண்ணுறேன். யூஎஸ்லேயே அவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டு இப்போ இந்த படத்துக்கு மொழி தேவையில்லை, எந்த ஊர்லேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் இந்த படம் புரியும். ஸோ எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போது ஃபேன்ஸ் வந்துட்டு படத்துக்கு இந்த படம் வந்து பார்க்கணும்னா இதில் என்னென்னலாம் இருக்குது, எதுக்காக இந்த படத்துக்கு வரும்? தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே வரலாம் நான் சொல்கிறேன். பிகாஸ் இது வந்து தோ இட்ஸ் அ வார் ஃபிலிம், பட் அந்த ஒரு வார் ஃபிலிம் ஜானரில் இல்லை இந்த ஃபிலிம். நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு வார் மூவிக்குள்ள. எல்லா ஜானரும் இது ஃபிட் ஆயிக்கும். வார்க்குள்ள லவ்னா லவ் லவ்க்குள்ள என்னென்னலாம் சாத்தியமோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து அப்படிதான் இருக்கும். வெரி ஃப்ரெஷ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இந்த படத்தில் இது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணும்? படம் வந்து எல்லாம் நம்ம இப்போ எல்லாமே ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது படம். அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. என் நண்பர் கூட ஒருத்தர் என்னென்னா, நான் மொபைலில் இந்த கிளைம்ஸ் இருக்காங்க, அவன் பார்த்துட்டு அது இப்போ இந்த நம்ம ட்ரைலர் வந்து நம்ம தியேட்டரில் பார்த்துருக்கேன் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தயவுசெய்து இதில் காட்டாதுங்க, தியேட்டரில் போய் பாருங்கள், நான் மிரண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கிளிம்ஸ். அவர் வந்து சொல்கிறார், நான் வந்து ஓப்பனாக பேசுவேன், ஆனால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இருந்தாலும் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தியேட்டர் தான் பார்க்கணும், தியேட்டரில் பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது, உங்களுக்கு விஷுவலைஸாகவே நல்லாயிருக்கும். பெரிய பெரிய படங்கள் பண்ணணுங்கிறது பயங்கர ஆசை. அதாவது இருக்கிற பொருள்களை வைத்து எப்படி பிரம்மாண்டமான படங்கள் எடுப்பதுங்கிறது தான் ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டோட விஷனம். கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்காகவும் இவ்வளோ உழைப்புக்காகவும் படம் மிகப்பெரிய வெற்றியில் வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.